இன்றைக்கி நாம் செய்ய போகிறது சக்கரை பொங்கல். அதுக்கு தேவையான ஜாமான்லாம் இது வச்சுருக்கோம். 1/4 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ வெல்லம், 1 சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடி, 1 சிட்டிகை அளவு உப்பு, 2 ஏலக்காய் அதை பொடிச்சு வச்சுக்கணும், 10 கிராம் அளவு முந்திரியும் திராட்சையும், 50 கிராம் அளவு நெய். இந்த அரிசியை களைஞ்சாச்சு. இப்போ எந்த அளவுக்கு அரிசி போட்டோமோ அந்த அளவுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். 2 கப்பு தண்ணி ஊற்றிடுவேன். கொஞ்சம் உப்பு இருக்காது, அதில் போட்டுறேன். கொஞ்சோண்டு போட்டால் போதும். மறுபடி இந்த பிளேட்டை போட்டு மூடிடுறோம். மேலே இது மாதிரி இருக்கிற தட்டில் உங்கள்கிட்ட அது மாதிரி இருந்தால் வச்சுங்க, இல்லாட்டி தனியாக வேணால் காய்ச்சி ஊற்றிக்கலாம். இந்த வெள்ளத்தை போட்டுடுறேன். 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடுறேன். இந்த மாதிரி வச்சு இந்த குக்கரில் வச்சு விசில் போட்டு கேஸில் வச்சு நல்லா 1-5 விசில் கொடுக்கலாம். குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு, சாதமும் நல்லா வெந்து போச்சு. நல்லா குழைய வெந்திருக்கு, வெள்ளமும் கரைஞ்சி ஓரளவு பாவு மாதிரி இருக்குது. இதை வழக்கட்டி இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு முந்திரி திராட்சையை வறுத்து ஏலக்காய் பொடியை போட்டு சத்தை குடிக்க விட வேண்டியது. எண்ணெய் சட்டியில் அந்த முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்குவோம். பாதி நெய்யை ஊற்றிக்கிறேன். முந்திரியை போட்டுக்கிறேன். முந்திரி திராட்சை வறு போட்டு குடிச்சு அதை போட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காயும் தட்டி போட்டுக்கிறேன். ஜாதிக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டு மிச்சம் இருக்கிற நெய்யையும் ஊற்றி லேசாக சிம்மில் வச்சேன். நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இருந்த நெய் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ருசியாக இருக்கும்.